அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பீனாரி அப்படிங்கிற பீ தணக்கன் மரத்தை பத்தான் பார்க்க போறோம். இதன வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா, தீக்குச்சி மரம், பெருமரம், பீ தணக்கன் இந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது. அது இல்லாம பீஎன் குச்சி மரம், பீயம் மரம் இப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில இடங்கள்ல. இதுல காரணம் எதுக்கு இந்த மாதிரி பெயர் அழைக்கப்படுதுன்னா, இதுல இருக்கிற வேதிப்பொருட்கள் பாத்தீங்கன்னா, இதோட இலைகள் இருக்கிற வேதிப்பொருட்கள் வந்து பீயின் நாற்றம் உடையதால், அதாவது அந்த மாதிரி வாசம் ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு ஏத்துக்காது, ஒரு சிலருக்கு அலர்ஜி தன்மை கொடுக்கறதுனால இதுக்கு வந்து பீனாரி பீ அந்த பெயர்களை வந்து அழைக்கப்படுது. உண்மையில் பீனாரிங்கிறது ஒரு தெய்வீக சொல், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் வாழ்றதுக்கான அத்தியாவசிய பொருள், அந்த சத்து பொருளை கொடுக்கும் ஒரு மூலிகை, ஒரு உயிரினம் அப்படின்னா வந்து பீனாரியை வந்து சொல்லலாம். பீ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்லப்பட்ட தெய்வீக சொல், ஆனால் வந்து காலப்பாக்கில் மாற்றியமைக்கப்பட்டு இப்போ எதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வளர்ப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு மர வகை சேர்ந்தது. இந்த மரம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் வந்து காணப்படும், வெண்மை நிறம். இதில் பட்டைகள் முதற்கொண்டு காணப்படும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வளர்ந்து வந்துடும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கன்றுகள் வைத்தீங்கன்னா கன்றுகள் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து உதிர்ந்து காஞ்சி போன மாதிரி ஆயிரும் மரம். ஆனால் அதோட சத்து பொருட்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறப்ப இன்னும் செழிப்பாக பல மடங்கு வந்து, அதாவது பதுங்கியிருந்து பாயிற மாதிரி இன்னும் செழிப்பாக வந்து வளர்ந்துடும். தமிழன் மறந்த ஒரு மூலிகையில் பார்த்தீங்கன்னா இந்த மரமும் ஒன்று. ஆதி காலத்தில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சும்மா சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலையுமே இருந்த மரம். செம்மண் நிலங்கள் மற்றும் மண்டல நிலங்கள் தான் சிறப்பாக வந்து வளருது. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா காணப்படுது. கடும் வறட்சியை வந்து தாங்கி வளரும். மானாவாரி நிலங்களில் மட்டுமே வந்து இப்போ வந்து காணப்படுது. இப்போ தான் ஏதோ அறிவளர்ச்சி வந்து எல்லாரும் ஒரு சிலராக எல்லாருமே வந்து உற்பத்தி செய்யலாம், பயிரிடப்படலாம்னு பயிரிடப்பட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வரை இதோட வாழ்நாள். பயன்படும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா இலை, பட்டை, பிசின் எல்லாமே பயன்படுத்தப்படுது. மாந்திரிகத்தில் வந்து மிக மிக குறைவு தான். ஒரே ஒரு குறிப்பிடனா மூல நட்சத்திரக்காரர்களும் இந்த மூலிகை அந்த மரத்தை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு வந்து ராசிக்கேற்ற மூலிகை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆதி காலங்களில் கப்பல்கள் மாட்டு தளவாடங்கள் போர் பயிற்சி செய்யும் ஆயுதங்கள்லாம் வந்து பயன்படுத்தின ஒரு மரம்னு சொன்னால் இந்த மரம். ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூக்குனிங்களா வெயிட்டாக இருக்கும், பச்சை தூக்குனிங்களா வெயிட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு காஞ்சிருச்சுன்னா ரொம்ப இலகுவாக ரொம்ப காற்று மாதிரி இருக்கும். அதனாலே இது வந்து போர் பயிற்சி ஆயுதங்கள் செய்யப்பட்டு போர் பயிற்சிக்காக, அதாவது முதல்ல ஒரு கத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கட்டையை எடுத்து போர் பயிற்சி செய்யப்படுறதுக்கு ஒரு அடிப்படையாக வச்சிருந்த மரம். தமிழன் பின்னிப்பிணைந்த ஒரு மரம்னு சொல்லலாம் தமிழனோட. ஏன்னா கப்பல்கள் முக்கியமாக கப்பல்களில் முக்கியமாக இடம்பெற்ற மரம்னா இந்த மரம். இந்த மரம் இல்லைன்னா கப்பலே, அதாவது கடல் கடந்து சென்று போர் நடத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த பீனாரிங்கிற அந்த பீ தணக்கன் மரம் தான். இதோட வணிகத்தில் பயன்களை பார்த்து முடிச்சிடலாம். வணிகத்தில் பயன்களை பார்த்தீங்கன்னா பென்சில்கள், எழுது பலகை, மரப்பெட்டி, அப்புறம் ஒட்டு பலகை எல்லா விதமான தொழில்களையும் பயன்படுத்தப்படுது. சிறந்த ஒரு தலை உரமாக வந்து ரெண்டாவது பயன்படுத்தப்படுது. மூணாவது ஆடு மாடுகளுக்கு சிறந்த ஒரு உணவாக பயன்படுத்தப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து 95% இந்தியாவில் தீப்பெட்டி இருக்குதுன்னா தீப்பெட்டிக்கு 95% பார்த்தீங்கன்னா தீக்குச்சி மரங்கள் என்கிற இந்த பீன் தணக்கன் மரம் இருக்கிறதுனாலேயே மட்டும்தான் தீக்குச்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தீப்பெட்டி இருக்காது, அந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் வேலி பெயராகவும் வேகமாக வளரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக உற்பத்தி செய்யலாம். ஒரு சிறந்த ஒரு வருமானம் தரும் ஒரு மரமாக சொல்லப்படுது. மற்றும் பூச்சி விரட்டி, கொசு விரட்டிக்கு வந்து இதோட இலைகளை மட்டுமே அரைச்சி தண்ணியில் கலந்து தெளிச்சுட்டாவே அவ்வளோ சிறப்பான பூச்சி விரட்டியாக செயல்படும். இல்லை புகைப்படவும் பண்ணலாமா. அடுத்தது இதோட பயன்கள், மருத்துவ பயன்களை பார்த்தலாம். மருத்துவ பயன்களை பார்த்தீங்கன்னா பிசின், பட்டை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுவதை வந்து தடுக்கிறதுக்கும், உடலில் வந்து கிருமி தொற்றுகளை வந்து உடம்புல திரும்பி வந்து நுழையாமல் பாதுகாக்கிறதும் சிறந்த பலன் அளிக்குதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து பச்சையாக, இதாவது இதோட இலைகள் மட்டுமே பச்சையை எடுத்து நீங்கள் வந்து ஒரு கை கால்கள் சுரிசிறங்க தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து பச்சையாக அரைச்சி அது பூசுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருக்கிற புழுக்கள் வந்து அழிக்கப்படுமா. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து நேரடியாக வந்து உணவாக வந்து எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டால் ஒரு சில அலர்ஜி தன்மை, ஏன்னா இதில் இருக்கிற கடுமையான வேதிப்பொருட்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது, அலர்ஜி தன்மை கொடுக்கும். அதனால் மருத்துவ அலர்ஜி மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா தான் சிறப்பாக இருக்கும். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நீங்கள் பச்சையாகி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட் பல மடங்கு இருக்கும். அது காஞ்சிடுச்சுன்னா காற்று போல இதோட பட்டைகள் மாறிடும், அது கட்டைகள்லாம். அதனால் இந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்களா கிட்டத்தட்ட எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே சம அளவு உங்களுக்கு வந்து கட்டுப்பட்டுரும். அதாவது சம அளவு கட்டுப்படி எது உண்மை அப்படின்னு ஒரு தெளிவு நிலைக்கு வந்து கொடுக்கும் ஒரு மரம் சொன்னோமா இந்த பீனாரி மரத்தை சொல்லலாம். இது அதோட பயன்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மரத்தை பற்றின குறிப்புகளை வந்து குறைவாக கிடைச்சா அதனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.